ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக்கன் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உலக அரங்கில் இன்றும் தலை நிமிர்ந்து நிற்கின்றது இஸ்ரோ. பல்வேறு நாடுகளும் இந்தியாவையும் இஸ்ரோவையும் அவ்வளவு சிறிதாக எடை போட முடியாது. இஸ்ரோ கடந்த 2017 ஒரே நேரத்தில் 104 செயற்கைக்கோள்களை செலுத்தி சாதனை செய்தது. மேலும் சந்திராயன் 1 நிலவுக்கு அனுப்பி தண்ணீர் இருப்பதை கண்டுபிடித்து உலகிற்கு முதன் முதலில் கூறியது இஸ்ரோ. இதுவரை எந்த நாடும் செய்யாத சாதனையாக சந்திராயன் 2 நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கி சாதனை செய்ய உள்ளது இந்தியாவின் இஸ்ரோ. தற்போது இஸ்ரோ அனுப்பியுள்ள சந்திராயன் 2 விண்கலத்தில் இருந்து விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோவின் அறிவிப்புபடி செப்டம்பர் 7 நிலவின் தென்துருவத்தில் விக்ரம் லேண்டர் தரையிறங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திராயன் 2 விண்கலம் நேற்று அதன் இறுதிக்கட்ட சுற்றுவட்ட பாதையாக 119 கிலோமீட்டர் பெருக்கல் 127 கிலோமீட்டரை அடைந்தது. இதற்கு பின்பு நேற்று சரியாக 12:45 முதல் 1:45 மணி அளவில் விக்ரம் லேண்டர் சந்திராயன் 2 விண்கலத்தில் இருந்து வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டது. மேலும் சந்திராயன் 2 ஆர்பிட்டர் தன்னுடைய பயணத்தை நிலவை சுற்றி அதன் சுற்றுவட்ட பாதையில் தொடரும். அதே போல விக்ரம் லேண்டர் 2 ஆர்பிட்டுகளை செப்டம்பர் 3 மற்றும் செப்டம்பர் 4 முடித்து நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்க தயார் செய்யப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேலும் விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கியதும் அடுத்த கட்டமாக விக்ரம் லேண்டர் எடுத்து செல்லும் பிரக்யான் ரோவர் நிலவின் மேற்பரப்பில் சுமார் 500 மீட்டர் தொலைவில் ஆய்வுகளை மேற்கொள்ளும். அதே போல சந்திராயன் 2 ஆர்பிட்டர் நிலவை 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வந்து புகைப்படங்களை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது இஸ்ரோ. இந்த நிலையில் இஸ்ரோவின் திட்டத்தை காப்பியடித்து முதன்முறையாக நிலவின் தென்துருவத்திற்கு மனிதர்களை அனுப்பி ஆய்வு செய்து உலக அரங்கில் பெயர் வாங்கிக் கொள்ளலாம் என்று நாசா வேலையில் இறங்கி உள்ளது நாசா. இந்த நிலையில் நிலவின் தென்துருவத்தில் சந்திராயன் செய்யும் ஆராய்ச்சி மிகவும் முக்கியமாக இருக்கும் என்று விஞ்ஞானி டொனால்ட் ஏ தாமஸ் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த நாசாவின் முன்னாள் விஞ்ஞானி டொனால்ட் ஏ தாமஸ் கூறுகையில், உலக நாடுகள் அனைத்தும் விண்வெளியில் ஒரே குறையின் கீழ் பயணித்து வருகின்றன. நிலவின் தென்துருவத்தில் சந்திராயன் 2 விண்கலம் தரையிறங்குவதை நாசா உன்னிப்பாகவும் ஆர்வமாகவும் கவனித்து வருகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நிலவின் தென்துருவத்தில் சந்திராயன் 2 மேற்கொள்ளும் ஆராய்ச்சிகள் மிகவும் முக்கியமானது. அடுத்த 5 நிலவின் தென்துருவத்திற்கு மனிதர்களை அனுப்ப நாசா முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாசா முன்னோடியாக விண்வெளியில் இருந்தாலும் இந்தியாவின் இந்த சீரிய வளர்ச்சியை கண்டு பயந்து அஞ்சுகின்றது. மேலும் இந்த பகுதியில் மனிதர்களை இந்தியா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் அனுப்பி ஆய்வு செய்யும் முன்னர் தன்னுடைய ஆய்வை துவங்க வேண்டும் என்று நினைக்கின்றது நாசா. மற்ற நாடுகள் உலகின் முதன்முறையாக இந்த பகுதிக்கு சென்று ஆய்வு நடத்தினால் தன்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் ஏற்படும் என்று நாசா அறிந்துள்ளது. இதனால் மற்றவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்க கூடாது என்று இந்த நாசா வேலையில் இறங்கி உள்ளது நாசா. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.